அனைவருக்கும் வணக்கம். 2018 எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளித்தர போகுதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம், மற்றும் அதற்கான பரிகாரங்களை பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு அனைத்து பலன்களுமே நல்லதாகவே இருக்கு. அவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுல கிடைக்கும். இவங்களுக்கு பரிகாரம்னு பார்த்துட்டீங்கன்னா, இவங்க கிட்ட யாராவது உதவின்னு வந்தா அவங்களால என்ன முடியுமோ அது பண்ணாவே போதும், மனதார பண்ணணும். அடுத்தது ரிசர்வ் ராசிக்காரங்க. இந்த வருடம் முழுவதுமே இவங்களுக்கு அஷ்டம சனி பிடியில தான் இருப்பாங்க. இதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இவங்க எந்த பிரச்சனையுமே துணிவோடு எதிர்கொள்ள வேண்டியது வரும். இவங்களுக்கான பரிகாரம், சிதிலமடைஞ்சு இருக்கக்கூடிய கோவில்களை புறணமைக்கணும். அறப்பணிகளுக்கு உதவி வந்தாலே இவங்களோட இந்த வருடம் நல்ல வருடமே இவங்களுக்கு மாறும். அடுத்தது மிதுன ராசிக்காரங்க. இவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சரி செஞ்சு நேர்மறை சிந்தனையால வாழ்க்கையில முன்னேறுவாங்க. இந்த ராசிக்காரங்கள் சில தங்களுக்கு பிடித்தவங்களே மன வாழ்க்கையில இந்த வருடம் இணைவாங்க. இவங்களுக்கான பரிகாரம், ரொம்பவும் நலிவடைஞ்சு இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள் வாங்கி தரது, முடிஞ்சா மாதம் மாதம் வாங்கி தரலாம். அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரங்க இந்த ஆண்டு நிறைய சவால்கள் சந்திக்க முடியும். சில புதிய திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இவங்க மனம் ஒருநிலையில் இல்லாம தவிக்கும். இவங்களுக்கான பரிகாரம், வயசானவங்களுக்கு வேண்டிய உபசரணைகளும் உபகாரங்களும் பண்ணலாம், கால நேரங்கள் எதையும் பார்க்காம. அடுத்தது சிம்மராசிக்காரங்க. புனித யாத்திரை மேற்கொள்ளணும். இவங்க உடன் பிறந்தவங்க நண்பர்கள் இவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. வாழ வழி இல்லாம சாலையில திரியக்கூடியவங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவி பண்ணலாம், முடிஞ்சா ஒரு நேரம் சாப்பாடாவது வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது கன்னி ராசிக்காரங்க. அவ்வப்போது வரும் பிரச்சனைகளை தவிச்சு இந்த வருடம் பிரமாதமாவே இவங்களுக்கு இருக்கும். இவங்க தன லாபத்தை பெற வாய்ப்புகள் இந்த வருடம் நிறையவே இருக்கு. இவங்க வாழ்க்கையில நலிவடைஞ்சு இருந்தவங்களுக்கு மருத்துவ உதவிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது இவங்க நல்லது. துலாம் ராசிக்காரங்க, சில விஷயங்களை வெற்றி அளிக்கவில்லை அப்படின்னு மனதை எக்காந்து கொண்டும் சந்தேக நிலையோ இந்த வருடம் முழுமதுமே அதே மாதிரி பார்க்காதீங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தோடு தான் காணப்படும். உங்களோட விடாமுயற்சிகளும் வெற்றி பெறலாம். இவங்களுக்கான பரிகாரம், வாயிலா ஜீவனுக்கு தினமும் முடிஞ்சளவுக்கு வயிறார உணவு அளிக்கிறது. அடுத்து விருச்சிக ராசிக்காரங்க, இந்த ஆண்டு கெடுபலன்கள் அதிகமாக இருக்கு. பண தட்டுப்பாடு, வீண் விரயங்கள், பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்கும். இவங்களுக்கான பரிகாரங்கள், வழிபாட்டு ஸ்தலங்களை உளவார பணிகளை நம்ம மனசால செஞ்சு கொடுத்தா போதுமானது. தனுசு ராசிக்காரங்க, வாழ்க்கையில மென்மேலும் வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வருடம் இவங்களை தேடி வரும். பண வரவு இருந்துட்டுதே இருக்கும். இருந்தாலுமே வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். இவங்களுக்கான பரிகாரம், ஈம காரியங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வர்றது. அடுத்தது மகர ராசிக்காரங்க, இந்த வருடம் முழுவதுமே வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட பலவிதமான அனுபவங்களை இவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். இவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு, பண தட்டுப்பாடும், எதிர்பாராத விதமா தொல்லைகளும் இருக்கலாம். இவங்களுக்கான பரிகாரம், வசதியில பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு வேண்டிய உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது. 7.5 சனி விரயத்திலிருந்தே இவங்க தப்பிக்கலாம். அடுத்தது கும்பராசிக்காரங்க, இந்த வருடம் அனைத்து விதத்திலுமே சிறந்ததாகவே இவங்களுக்கு இருக்கும். இவங்க பணம் சம்பாதிக்கிறது சேகரத்திலையும் முழு கவனம் செலுத்துவாங்க. பால்வாடி அங்கவாடி குழந்தைங்களுக்கு பால் பழங்கள் காய்கறிகள் முடிஞ்சா தினமும் வாங்கி கொடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது. மீனராசிக்காரங்க, இந்த வருடம் சோதனைகளும் சாதனைகளும் கலந்தே வரும். மேலும் இவங்களுக்கு வருடம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது மிக மிக அவசியம். பரிகாரம், கரும வினையால கஷ்டப்படுறவங்க, கடன்ல கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உபகாரம் பண்ணாவே இவங்களுடைய பாவத்திலிருந்து விடுபட ஆரம்பிப்பாங்க. நன்றி, வணக்கம்.